ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே. வணக்கம். வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள். கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா கோலாகலம். பிள்ளையார் பட்டியில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலில் சிறப்பு ஆராதனை. 75 கிலோ கொடுக்கட்டை படைத்து வழிபாடு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா. கருங்குருவிற்கு உபதேச வைபவத்தில் பக்தர்கள் தரிசனம். புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் மிகுந்த புகழ்பெற்றது. கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சதுர்த்தி விழா தொடங்கியது. நாள்தோறும் இரவில் விநாயகர் பெருமான் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். நேற்று முன்தினம் கஜமுக சூரசம்ஹாரமும், நேற்று மயில் வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. பின்னர் கோவிலை சுற்றி மயில் வாகனத்தில் விநாயகர் வீதி உலா வந்து மக்களுக்கு அருள்வாளித்தார். 10ஆம் நாளான இன்று சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 4 மணியளவில் நடை திறக்கப்பட்டது. கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் அருள்வாளித்தார். காலை 10 மணியளவில் கோவில் முன்பு உள்ள குளத்தில் அங்குச தேவருக்கு பால் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவத்தை பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு கற்பக விநாயக பெருமான் 4 மாட வீதிகளில் உலா வந்து மக்களுக்கு அருள்வாளித்தார். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அருள்மிகு கற்பக விநாயகர் பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். பல்வேறு இடங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு வரும் பக்தர்களுக்கு எல்லாமல்ல விநாயகர் பெருமான் எல்லா நலன்களையும் வாரி வாரி வழங்கி வருகிறார். மேலும் மேலும் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் ஒளிமயமான எதிர்காலமும் அமைவதற்காக விநாயகர் பெருமானை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு உச்சி பிள்ளையார் சுவாமிக்கு 75 கிலோ எடை கொடுக்கட்டை படைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலில் திருச்சி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மிகுந்த புகழ் பெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 50 கிலோ பச்சரிசி, 50 கிலோ வெல்லம், 2 கிலோ எள், 1 கிலோ ஏலக்காய், 6 கிலோ நெய், 100 தேங்காய் உள்ளிட்டவை கலந்து 75 கிலோ எடையில் தலா 2 கொழுக்கட்டைகள் தயாரிக்கப்பட்டன. பின்பு 1 கொழுக்கட்டை தொட்டில் மூலம் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு சுவாமிக்கு படைக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல் அடிவாரத்தில் உள்ள அருள்மிகு மாணிக்க விநாயகர் கோவிலிலும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. 75 கிலோ எடையுள்ள கொழுக்கட்டை படைக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை மனமுருக வழிபட்டனர். காலை முதலே பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு வருகின்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் கொழுக்கட்டை பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தியான இன்று 150 கிலோ எடை கொண்ட மகா பெரிய பூரண கொழுக்கட்டை நிறைவேற்றும் வேலை உச்சி பிள்ளையாருக்கும் கீழே மாணிக்க விநாயகருக்கும் நடைபெற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்து எல்லா விதமான பலன்களையும் அடைந்து சீரும் சிறப்புமாக இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. விநாயகர் சதுர்த்தி திருநாள் அன்னைக்கு நாங்கள் காலையிலே வந்து விநாயகரை தரிசிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அவரோட அருளும் ஆசீர்வாதமும் எல்லா பக்தர்களுக்கும் இருக்குங்கிறத நம்புகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதுதான் முதல் தடவை விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கே கொண்டாடுவது. அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டையை வந்து இன்றைக்கு விநாயகருக்கு படைப்பதை வந்து எங்களால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அது எங்களுடைய பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம்.
நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு. அதில் இன்னொரு இரட்டிப்பு சந்தோஷம் என்னென்னா, 150 கிலோ எடை கொண்ட கொல்கட்டையை வந்து விநாயகருக்கு நைவேத்தியம் செய்கிறத எங்களால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை சுவைக்கிற பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிச்சு. உச்சிப்பிள்ளையார் கோயிலில் 150 கிலோ கொல்கட்டை செஞ்சு உச்சிப்பிள்ளையாருக்கு படைச்சி எல்லாருக்கும் பிரசாதம் தருவாங்க. இது ரொம்ப விசேஷமானது. இது வந்து இந்த திருச்சியில் அமைஞ்சிருக்கிறது. இது ரொம்ப விசேஷம் வாய்ந்த மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில்னு சொல்கிறோம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி மூல திருவிழாவை ஒட்டி கருங்குருவிக்கு உபதேச வைபவத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஆவணி மாத மூல திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல்களில் 12 திருவிளையாடல்களை நினைவு கூர்ந்து நாள்தோறும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அதன்படி கருங்குருவிக்கு உபதேசம் வழங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சுவாமி கற்பக விருட்சக வாகனத்திலும் அருள்மிகு மீனாட்சியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டனர். இங்கு ஆவடி மூல உற்சவமானது சீரும் சிறும சிம்மமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு 6ஆம் நாளான பெரியசாமி புறப்பான சொல்லக்கூடிய மீனாம்பி உடனாய சோமசுந்தர் பெருமான் பிரியாவுடையுடன் திருவீதி உலா, அதாவது ஆவணி மூல வீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது இன்றுடன் துவங்குகிறது. ஆவணி மூல திருநாளில் சிவபெருமானை அன்னை மீனாட்சியும் வழிபடுவோருக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெருகும் என்று சாஸ்திரங்களும் ஆரம்பங்களும் கூறுகின்றன. ஏழில சிங்க விநாயகர் கோவிலில் சதுர்த்தி ஆராதனை. 7 லட்சம் ரூபாய் புதிய பணத்தாள்களில் சிறப்பு அலங்காரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சேலத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ராஜகணபதி கோவிலில் நடைபெற்ற சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தங்க கவசத்தில் விநாயக பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ராஜகணபதி கோவிலில் சதுர்த்தி விழா அதிகாலையில் தொடங்கியது. சிறப்பு யாக வேள்விக்கு பின்பு மூலவருக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. வெள்ளி கவசத்தில் அருள்மிகு ராஜகணபதி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மோதகம் உள்ளிட்ட ஆபரணங்களால் அருள்மிகு ராஜகணபதி சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. லக்ஷாட்சனை வழிபாட்டிலும் தீபாரதனையிலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு ராஜகணபதியை மனமுருக வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருள்மிகு வெயிலு காத்தன் விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 1000கணக்கான பக்தர்கள் தீமிதி வழிபாட்டில் ஈடுபட்டனர். உப்பூரில் உள்ள அருள்மிகு வெயிலு காத்த விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தீமிதி வழிபாடு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் தீமிதி வழிபாடு 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சதுர்த்தியை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. மோர்பண்ணை கடற்கரையில் எழுந்தருளிய அருள்மிகு விநாயகர் தீர்த்தவாரிக்கு பின்பு மேலத்தாளம் முழங்க கோவிலுக்கு திரும்பினார். விரதமிருந்த பெண்கள் உள்பட பக்தர்கள் ஏராளமானோர் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். அங்கு தீக்குண்டத்தில் இறங்கி தங்கள் வேண்டுதலை அவர்கள் நிறைவேற்றினர். இந்த வழிபாட்டில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு விநாயகரை வழிபட்டனர். ராமபிரான் விநாயகரை வணங்கியதால் தான் அவர் ராவணேஸ்வரனை வென்றதாக புராணங்களிலே கூறப்படுகிறது. சூரிய பகவான் வந்து விநாயக பெருமானை வணங்கி அந்த ஒளிக்கதிரை சுவாமியினுடைய விக்கிரகத்தின் மீது படுவதால் அதற்கு சூரிய பகவான் வணங்கியதால் இதற்கு ஆதா பேட்சா விநாயகர் என்று ஒரு பெயரும் உண்டு. அப்பேற்பட்ட சிறந்த க்ஷேத்திரமாக இந்த உப்பூர் வெயில்கொந்த விநாயகருடைய ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி கோவிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ராஜ அலங்காரத்தில் அருள்பாலித்த விநாயகரை பக்தர்கள் ஏராளமானோர் வழிபட்டனர். தாமிரபரணி ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள மணிமூர்த்தீஸ்வரத்தில் அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி கோவில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோவில் விநாயக பெருமானுக்கு தனி கோவிலாக விளங்குகிறது. இந்த கோவிலில் சதுர்த்தி விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. ராஜ அலங்காரத்தில் அருள்பாலித்த அருள்மிகு விநாயக பெருமானை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். இந்த ஆலயமானது கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம் முதலாகிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சிரமாக விளங்கக்கூடியவை. மேலும் மனிதனுடைய வாழ்வில் விரும்பக்கூடிய இச்சை கிரிய ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆசைகள், ஆற்றல் மற்றும் இதற்குரிய அந்த ஆற்றலுக்குரிய நல்ல ஞானத்தினையும் புத்தி திறனையும் தரக்கூடிய இச்சா ஞான கிரியா என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான சக்திகளையும் தந்திரக்கூடிய மூர்த்தமாக விளங்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதி. விநாயகர் சதுர்த்தி வந்து 10 நாள் திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம், மாலையில் வந்து புறப்பாடு என்று ஒவ்வொரு கட்டளைதாரரும் வச்சு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி என்ற அன்னைக்கு அவரை வழிபட்டு கொண்டு நம்ம வேண்டுதலை வைத்தால் கண்டிப்பாக நிறைவேறும். விக்கிரங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியவர் விநாயகர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வன்னி மரத்தடி விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சதுர்த்தி விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கருவறையுடன் கூடிய ஸ்தல விருட்சமாக வன்னி மரத்தடியில் விநாயகர் பெருமான் வீற்றிருப்பதால் வன்னி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கின. பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற மகா தீபாராதனையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இந்த கோவிலுடைய சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தேசிய நெடுஞ்சாலை அந்த காலத்தில் திறந்த வழியாக இந்த வன்னி மரத்தில் விநாயகர் இருந்திருக்கார். இந்த கருவறையில் வன்னி மரம் இருக்கிறதுனால அந்த மண்டபத்து மேலே பசுமையாக கோபுரம் போல் காட்சி அளிக்குது. இந்த வன்னி மரத்தினுடைய விசேஷம் வந்து இந்த வன்னி மரத்தை கருவறை அந்த இந்து கருவறையோடு அந்த மண்டபம் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வன்னி வனத்து விநாயகரில் ரொம்ப விசேஷமான இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் செங்கல் அருள்மிகு சிவபார்வதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு வேள்வி வழிபாடு நடைபெற்றது. தமிழகம் மற்றும் கேரள எல்லையில் உள்ள செங்கல் அருள்மிகு சிவபார்வதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் புவி வெப்பமயமாதலை தடுக்கவும் சிறப்பு வேள்வி வழிபாடு நடைபெற்றது. 10008 கொட்டை தேங்காய்களை வேள்வி பூஜையில் செலுத்தியும் மந்திரங்கள் துதித்தும் பக்தர்கள் உள்ளிட்டோர் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 2000 கிலோ சர்க்கரை, 500 கிலோ எள், 1500 கிலோ நெய், 1000 கிலோ தேன், 1250 கிலோ அவல் உள்ளிட்டவை யாக குண்டத்தில் போடப்பட்டது. இந்த வேள்வி வழிபாட்டில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஏழேல சிங்க விநாயகர் சுவாமிக்கு 7 லட்சம் ரூபாய் புதிய தாள்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடைபெற்றது. ஆவணி மாத முதல் சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் சன்னதி தெருவில் உள்ள அருள்மிகு ஏழேல சிங்க விநாயகர் கோவிலில் வேள்வி பூஜைகளுடன் சதுர்த்தி விழா தொடங்கியது. பின்பு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. 7 லட்சம் ரூபாய் புதிய தாள்களை கொண்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டனர். இதேபோல் அதிகாலை முதலே களிமண் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மக்கள் தங்கள் வீடுகளுக்கு வாங்கி சென்று ஆராதனையில் ஈடுபட்டனர். மணக்குள விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா கோலாகலம். வெளிநாட்டு பக்தர்கள் உள்ளிட்டோர் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆசியாவிலேயே மிக உயரமான 32 அடி உயரமுள்ள அருள்மிகு விநாயகர் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் கோபால சமுத்திர கரையில் உள்ள அருள்மிகு விநாயகர் கோவிலில் 108 வகையான விநாயகர் சுவாமிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சித்தி விநாயகர், சங்கட சதுர்த்தி விநாயகர், பால விநாயகர் உட்பட பல்வேறு பெயர்களில் விநாயகர் அருள் பாலிக்கிறார். மேலும் ஒரே கல்லில் 32 அடி உயரமுள்ள மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் என போற்றப்படும் இந்த சுவாமிக்கு சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. முழுவதும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு விநாயகப் பெருமான் அருள் பாலித்தார். பக்தர்கள் ஏராளமானோர் அருள்மிகு விநாயகப் பெருமானை தரிசனம் செய்தனர். ஏஷியாலே வந்து 32 ஃபீட்டில் ஒரே கல்லில் வந்து செதுக்கப்பட்ட விநாயகர் இவர் தான். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுவும் இல்லாமல் ஃப்ளார்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அந்த குட்டி குட்டி 108 விநாயகர்களும் வந்து அழகாக கிரீடம்லாம் போட்டு க்யூட்டாக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கரூரில் தங்க கவசத்தில் அருள் பாலித்த அருள்மிகு நீதி விநாயகரை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விநாயகர் கோவில்களிலும் அதிகாலை முதலே விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள அருள்மிகு கச்சேரி பிள்ளையார் கோவில் நீதி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தங்க கவசத்தில் அருள் பாலித்த அருள்மிகு விநாயகப் பெருமானை பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதேபோல் அருள்மிகு சித்தி விநாயகர் கோவில், விஸ்வகர்மா கோவில் மற்றும் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இன்னைக்கு காலையில் நேரமே எழுந்திருச்சு கோயிலுக்கு வந்தோம். சாமி கும்பிட்டா மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து திருமணம் ஒன்று வாழ்க்கையில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த வித தோஷம் இல்லாமல் எல்லாமே நல்ல இதாக இருக்கும். இன்றைக்கி விநாயகருக்கு வந்து பிறந்தநாளுங்கிறனால எல்லோரும் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் தோசை எல்லாம் விலகிறதுக்கோசரம் வந்து சாமி கும்பிட்டா எல்லாம் நல்லாயிருக்கும். எல்லா விநாயகரையும் போய் வழிபட்டால் செல்வம் பொருள் செல்வம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து முன்னணி உள்ளிட்ட 5 இயக்கங்கள் சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாகர்கோவில் அருகே வெள்ளாடிச்சி விலையில் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் உள்ளது. இங்கு சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 9 அடி உயர விநாயகர் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு விநாயகர் சுவாமிக்கு சுண்டல், அவல், கொழுக்கட்டை உள்ளிட்டவைகளை படைத்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. மேலும் இந்து முன்னணி, இந்து மகாசபா, பாஜக, சிவசேனா உள்ளிட்ட 5 அமைப்புகள் சார்பில் 4000-க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். எந்த தொழில் பண்ணாலும் அவரை நினச்சிக்கிட்டு பண்ணால் அது நல்லபடியாக நடக்குங்கிறது நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை. நாங்கள் இன்றைக்கி குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் இந்த விசேஷத்தை வழிபடுறதுக்காக வந்திருக்கோம். இப்படி வணங்குறதுனால நம்ம செய்கிற காரியம்லாம் வந்து வெற்றி பெறும். புதுச்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வெளிநாட்டினர் உள்பட பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை சிறப்பு ஆராதனை தொடங்கியது. மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், திருமஞ்சனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்பு பலவண்ண மாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடைபெற்றது. இதில் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அருள்மிகு விநாயகப் பெருமானை மனமுருக வழிபட்டனர். வெளிநாட்டு பக்தர்கள் உள்பட ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். பிரசாதமாக பக்தர்களுக்கு அனைவருக்கும் லட்டு வழங்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் பலர் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் புதுச்சேரி நகர் முழுவதும் 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்று வருகிறது. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்கள் இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.